ஓகே கைஸ், ஐம் பேக் வித் இன் இயர் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது லோகேஷ் கனகராஜ், மியூசிக் டைரக்டர் அனிருத், அப்புறம் பார்த்தீங்கன்னா அசல் கோளர். ஸோ இவங்க மூணு பேர்த்தோட ரியாக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று ஈவினிங் 5 o'clock பார்த்தீங்க அப்படின்னா, லியோ படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோ சாங் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும், நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். ஸோ அதோட வைப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ வரையும் இன்டர்நெட்டில் வந்து இருக்குன்னு தான் சொல்லணும், ஒரு ஹைப்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒரு 5 o'clock அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டே வந்து பரட்டை போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். செம்ம ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் சாங்கு. ஸோ வேற லெவலில் அனிருத் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து அஃபிஷியலாக வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு, நான் ரெடி ஆல்டர் ஈகோ சாங் வந்து உங்கள் தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து பாடியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, செம்ம ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ படம் வந்து பிரம்மாண்டமாக வந்து வந்துகிட்டு இருக்கு, இன்னொரு 3 months மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அக்டோபர் 19 மாச படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்குல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஃபார்ம் எல்சியு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பிட் போட்டிருக்காருன்னு தான் வந்து சொல்லணும். பண்ணி பார்ப்போம், இன்னொரு 3 months இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனிருத், ஸோ அனிருத்மே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ வாத்தி கம்மிங்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வாத்தி கம்மிங்கே மியூசிக் வச்சு ஹிட் பண்ணியாச்சு. ஸோ வாத்தி கம்மிங் அளவுக்கு கொண்டு வரணும், அதோட ஒரு படி மேலே செய்யணும் அப்படிங்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரெடி ஆல்டர் ஈகோ சாங்கை பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதோட அவுட்புட்மே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அசல் கோளர், ஸோ லிரிக்ஸ் வந்து பயங்கரமாக வந்து ரைட் பண்ணியிருக்காருன்னு தான் சொன்னேன். அவரோட தாட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இது வந்து கனவு மாதிரி இருக்கேன் எனக்கு. ஸோ தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து நான் சாங் எழுதி நான் பாடுவேன் அப்படின்னு வந்து கனவுல கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரி அவரோட தாட்டை வந்து சொல்லியிருந்தாருன்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க மூணு பேருமே, அதாவது லோகேஷா இருக்கட்டும், அனிருத்தா இருக்கட்டும், ஸோ அசல் கோளாரா இருக்கட்டும், இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட தாட்டை வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இவங்க மூணு பேர்த்தோட ரியாக்ஷன்ஸ் அண்ட் தாட்டை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வீடியோவில் தாங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.